வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி ஸ்பெஷல் வீடியோ தான் ஒன்பது வகையான சுண்டல் ரெசிபி நம்ம செய்ய போகிறோம் நீங்கள் டெய்லியும் ஒன்றா இதை செஞ்சு ட்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வீட்டில் கிடைக்கிற ரொம்ப சிம்பிளான சுண்டல் வகைகளை வச்சு தான் இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனே கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம செய்ய போகிற சுண்டல் வகைக்காக எல்லாத்துலேயும் அரை அரை கப்பு எடுத்து நான் எல்லாமே ஊற வச்சு வச்சிருக்கேன் இதை ஊற வைக்கிற டைமிங் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க முதல்ல பச்சை பச்சை பயிறு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் ரெண்டு டு மூணு மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பச்சை பயிறு நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளு இதுவும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் இது எல்லாத்தையும் நான் ரெண்டு மணி நேரம் தான் ஊற வச்சிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தட்டப்பயிர் இதுவும் ரெண்டு மணி நேரம் நான் ஊற வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே ஊற வைக்க முன்னாடி நல்லா கழுவி எடுத்துட்டு ஊற வச்சுக்கோங்க அப்புறம் இந்த தண்ணியோடையும் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கடலை பருப்பு இதுவும் நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு அதுக்கு அடுத்ததா பாசி பருப்பு இதுவும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இதுவும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பச்சை வேர்க்கடலை இது வந்து நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பார்த்திங்க அப்படின்னா காஞ்ச வேர்க்கடலை பச்சை வைக்கும் வறுக்காதது அதை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி நல்லா ஊற வச்சுக்கணும் இது வந்து ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் இந்த வேர்க்கடலை ஊறணும் இதை வந்து நான் மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ அடுத்தடுத்து நம்ம வேக வைக்கும்போது சரியாக வந்துடும் அடுத்ததாக இது பார்த்திங்க அப்படின்னா ராஜ்மா இது வந்து நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இல்லை குறஞ்சது மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இது வேர்க்கடலை இந்த பட்டாணி எல்லாத்தையும் நான் ஒரே டைமிங்கில் தான் ஊற வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பட்டாணி இதுவும் மூணு மணி நேரம் ஊற வச்சா போதும் ஓவர் நைட் ஊற வச்சிங்க அப்படின்னா இதை வந்து தோலெல்லாம் உறிஞ்சிட்டு நமக்கு தோலெல்லாம் கலந்துட்டு வந்துடும் ரொம்ப குழைவாக வெந்துடும் அதனால் மூணு மணி நேரம் ஊற வச்சாலே இந்த பட்டாணி போதும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கொண்டக்கடலை இந்த கருப்பு கொண்டக்கடலை மட்டும் கண்டிப்பாக எட்டுலேருந்து பத்து மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இது வந்து நான் ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ இது எல்லாமே உரி வேகிறதுக்கு ரெடியாக இருக்குது வேகிறது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கருப்பு கொண்ட கடலை பட்டாணி ராஜ்மா வேர்க்கடலை இது எல்லாத்தையும் நான் குக்கரில் வேக வைக்க போகிறேன் அதே மாதிரி கொள்ளு தட்டைப்பயிறு இது எல்லாத்தையும் குக்கரில் வேக வைக்க போகிறேன் அடுத்ததாக இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு பாசிப்பயிறு இதெல்லாம் வந்து ஓப்பன் பாட்ல நான் வேக வைக்க போகிறேன் இது எல்லாத்தையும் வேக வச்சிடலாம் இது வேகிற டைமுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு ஒரு பொடி தயார் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்ல வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்காக இது மாதிரி ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஆயில் எதுவும் சேர்க்காமல் வெறும் கடாயில் வறுத்துக்க போகிறோம் முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடயே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பருப்பு அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா அரை டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் காரம் காரங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மிளகு கூட கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஆறு ஏழு வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பில் நல்லா கழுவி தொடைச்சி எடுத்த கருவேப்பில் அதையும் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பாதி அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இது பச்சை வேர்க்கடலை இல்லை வறுத்த வேர்க்கடலை அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன் பச்சையாக சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் தனியாக கடாயில் தனியாக வறுக்கணும் அது கூடயே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இந்த மாதிரி வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும் ரொம்ப கரைஞ்சிடாமல் அளவுக்கு வறுத்துக்கலாம் நல்ல வாசனை வந்துடுச்சு அளவுக்கு வருத்ததுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அதாவது இந்த பவுடருக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படும் இல்லையா அது மாதிரி கல் உப்பு நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஆப்ஷனல் தான் வீட்டில் இருக்கிற ட்ரை கோகோனட் பவுடர்லேருந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நம்ம எப்படியும் தேங்காய் சேர்க்க போகிறோம் அந்த டேஸ்ட்டு கிடச்சிடும் இப்போ நல்லா கலந்து விட்டு இதை எடுத்து நல்லா ஆற வச்சு குற ப்போ ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பயிறு பருப்பு வகை எல்லாத்தையுமே வேக வச்சாச்சு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பாசிப்பயிறு இதை நான் வந்து ஓப்பன் பாட்டில் வேக வச்சேன் அடுத்ததாக கொள்ளு இதை குக்கரில் ஒரு மூணு விசிலுக்கு வச்சுட்டு வேக வச்சேன் அதே மாதிரி பயிறு இதையும் வந்து குக்கரில் வச்சுட்டு மூணு விசில் வச்சு வேக வச்சாச்சு அடுத்ததாக கடலை பருப்பு இதை நான் ஓப்பன் பாட்டில் தான் வேக வச்சேன் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் நம்ம ஊற வச்சிருக்கிறதுனால அஞ்சு நிமிஷம் போது இது வேகிறதுக்கு அதுக்கு அடுத்தது பாசி பருப்பு இதுவும் அஞ்சே நிமிஷத்தில் வெந்து வந்துருச்சு ரொம்ப குழஞ்சிடாமல் நல்லா கொஞ்சம் கையில் அழுத்துற மாதிரி இருக்கணும் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா அப்படின்னா வேர்க்கடலை பார்த்திங்க அப்படின்னா நாலு விசில் வச்சுக்கிட்டேன் குக்கரில் தான் வச்சேன் இதுவும் வெந்துருச்சு அதுக்கு அடுத்தது கருப்பு கொண்ட கடலை இதுவும் பார்த்திங்க அப்படின்னா குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கிட்டேன் ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பட்டாணி பட்டாணியை நாலு விசில் நான் வச்சேன் ஊற வச்சது பார்த்தீங்க அப்படின்னா மூணு மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் அதனால நாலு டூ அஞ்சு விசில் வச்சுக்கோங்க நல்ல வெந்து வந்துடும் தோலெல்லாம் கலண்டு வராமல் நல்ல வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ராஜ்மா ராஜ்மா பார்த்தீங்கன்னா மூணு விசில் வச்சே நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ எல்லாமே வேக வச்சாச்சு இதை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் நம்ம சுண்டலெல்லாம் தாளிச்சிக்கலாம் அதுக்காக ஒரு கடாய் வச்சாச்சு முதல்ல நம்ம கடலைப்பருப்பை தாளிக்க போகிறோம் அதுக்காக வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம் சுண்டலுக்கெல்லாம் எவ்வளோ ஆயில் உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊத்திக்கங்க நான் கொஞ்சமான அளவில் தான் ஊற்றிக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இதுக்கு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு தேவையில்லை கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு அரை பச்சை தான் நான் சேர்த்துருக்கேன் அளவுக்கு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் பெருங்காய பொடி எல்லா பருப்பு வகைக்குமே சேர்த்துக்குங்க ஒரு சிலருக்கு இருக்கும் அதனால் நம்ம பொடி இஞ்சி எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ பெருங்காயப்பொடியை சேர்த்துட்டு கலந்து விட்டாச்சு இப்போ கடலைப்பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பை வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு மஞ்சள் நான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி உப்பு மஞ்சள் சேர்த்து வேக வச்சுக்குங்க இப்போ நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சோலையே ஒரு பவுடர் அதில் இருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி கலந்து கொடுக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருந்தோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும் இந்த மாதிரி லைட்டாக உப்பு தூவி விட்டுக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் தேங்காய் துருவலும் அப்படி தான் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா கடலைப்பருப்பு சுண்டல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக நம்ம வேர்க்கடலை சுண்டல் செஞ்சுக்கலாம் அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் போட்டாச்சு ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் இது கூடயே காரத்துக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாவுக்கும் நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூனுக்கு இஞ்சி துருவல் இஞ்சியை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதுலேருந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து வரும்போது இதில் கால் டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்துலேயுமே உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயப்பொடி கூடையே ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு இந்த மாதிரி தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் நல்லா கலந்தாச்சு வேர்க்கடலை சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக நம்ம கருப்பு கொண்ட கடலை செஞ்சுக்கலாம் அதுக்காக கடாயை வச்சாச்சு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பெல்லாம் நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சு வரும்போது கொஞ்சமாக கருவேப்பில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம் கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து வரும்போது கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் கால் டீஸ்பூனுக்கு இந்த மாதிரி தனி மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் காரம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேர்த்துக்குங்க கூடவே கால் டீஸ்பூனுக்கு பெருங்காய பவுடர் அது கூடவே ஒரு கால் டீஸ்பூனுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி மசாலாலாம் சேர்க்கும் போது அடுப்பாக நல்லா சிம்பிளை வச்சுட்டு சேர்த்துக்குங்க நல்லா இந்த மாதிரி கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற கருப்பு கடலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இந்த அளவுக்கு கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துறேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னு அப்படின்னா சேர்த்துக்குங்க அவ்வளோதான் நம்மளோட கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக நாம் பச்சை பட்டாணி தாளிச்சிக்கலாம் அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன் ஆயில் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூனுக்கு சோம்பு தாளிச்சிக்கலாம் சோம்போட வாசனை பச்சை பட்டாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூடிய அரை டீஸ்பூனுக்கு துருவனை இஞ்சி கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கினது அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துடலாம் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்க அப்படின்னா இந்த தாளிக்கிறதுக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பட்டாணியில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பட்டாணியை சேர்த்துக்கலாம் பட்டாணியை சேர்த்துட்டு இது மாதிரி அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த பட்டாணி இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பச்சை பட்டாணி சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு கடைசி அந்த மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லியை தலையும் தூவிட்டு கலந்து விட்றலாம் அவ்வளோதான் நம்மளோட பச்சை பட்டாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம ராஜ்மாவை தான் தாளிக்க போகிறோம் அதுக்காக கடாய் வச்சிருக்கே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா இந்த மாதிரி வெடிக்கும் போது இஞ்சி துருவலை ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இதில் உப்பு சேர்த்துக்கலாம் அதாவது ராஜ்மாவில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம் எப்போவுமே நம்ம மசாலாக்கு மட்டும் சேர்த்தா போதும் கூடவே கொஞ்சம் பெருங்காயப்பொடி அது கூடயே ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு இந்த மாதிரி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியிலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நான் சேர்த்துற குவான்டிக்கி இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் நீங்கள் எந்தளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு இந்த பொடியை சேர்த்துக்குங்க இப்போ இது வேக வச்சுருக்கிற ராஜ்மாவையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ராஜ்மா சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நம்ம செய்ய போகிறது தட்டைப்பயிறு சுண்டல் அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல இந்த மாதிரி வெடிக்கும்போது ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை அது கூடையே இஞ்சி துருவலை ஒரு அரை டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் அது கூடயே இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி கலந்து வரும்போது இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு இந்த மாதிரி தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம மல்லித்தூளில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி மல்லித்தூளோட வாசனை இந்த தட்டைப்பயிர் சுண்டலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூடயே அரை டீஸ்பூனுக்கு தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதோட பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு முப்பது செகண்டுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற தட்டைப்பயிரை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தட்டைப்பயிரோட சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுவும் நல்ல வாசனையாக ரெடி ஆகிடுச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம கொள்ளு சுண்டல் செஞ்சுக்கலாம் அதுக்காக கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் விட்டாச்சு கால் டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா போது இந்த மாதிரி அரை டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு அரை டீஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த பருப்பெல்லாம் நல்லா மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு பருப்பு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூனுக்கு இஞ்சி துருவல் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூனுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்காக காஞ்ச மிளகாவும் ஒன்று கிள்ளி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக இந்த மாதிரி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அப்புறமா இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடரும் சேர்த்துக்கலாம் இதுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் அதிகமாகவே கொள்ளுக்கு சேர்த்துக்குங்க அது கூடிய அரை டீஸ்பூனுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நல்ல காரத்துக்காக கொஞ்சம் இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற மாதிரி இந்த மாதிரி எண்ணெயில் கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற கொள்ளை சேர்த்துக்கலாம் கொள்ளு சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம் சின்ன எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாறு ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி எலுமிச்சம் சாறு சேர்க்கும்போது கொள்ளு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ எடுத்துடலாம் நம்ம பயிறு சுண்டலை தாளிச்சிக்கலாம் அதாவது பாசிப்பயிர் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இதில் ஆயில் போட்டாச்சு கூடவே பார்த்திங்க அப்படின்னா கால் டீஸ்பூன் கடுகு அப்புறமா அரை டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு அரை டீஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கடுகு நல்லா வெடித்து பருப்பெல்லாம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூனுக்கு இஞ்சி துருவல் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பில இலைகளையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக பொடி கொஞ்சமாக தூளுப்பும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் கிள்ளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவிலையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கி வரும்போது இந்த மாதிரி நம்ம பச்சை பயிரை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் பச்சைப்பயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு பச்சைப்பயிறு சுண்டலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம பாசி பருப்பை இனிப்பு சுண்டலாக தாளிக்க போகிறோம் இதை வந்து பாசி பருப்பில் மட்டும்தான் செய்ய முடியும்னு இல்லை கடலை பருப்புலேயும் செய்யலாம் பாசி பயிர்லேயும் செய்யலாம் நீங்கள் வேறு பயிர் வகையில் கூட இதே மெத்தடில் செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக கடாய் வச்சுட்டு ஒரு டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் கொஞ்சம் கூடுதலாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்கேன் அது கூடயே ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும்போது ஒரு கால் கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை கரைச்சிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நாட்டு சக்கரையை சேர்த்துட்டு மிதமான தீயில கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இலகி வந்துடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காவை நல்லா பொடி பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பாசி பருப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ பாசி பருப்பு இனிப்பு சுண்டலும் சூப்பராக மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு நம்ம இன்றைக்கி செஞ்ச ஒன்பது வகையான சுண்டல் வகைகளையும் நீங்கள் ஒன்று ஒன்றா செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம செஞ்ச இன்னைக்கு பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரெசிபிக்கு நான் சேர்த்துருக்கேன் அதாவது வந்து ஒரு சில இதுக்கு மட்டும்தான் அது நல்லாயிருக்கும் மீதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்லேயே இருக்கிற மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா வச்சு செஞ்சுருக்கேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நவராத்திரிக்கு பிரசாத வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொங்கல் ரெசிபிஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி கலந்த சாதமும் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் தர்றேன் பிளேலிஸ்ட்லேயும் போய் பார்க்கலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட மற்ற ரெசிபீஸையும் பாருங்கள் தொடர்ந்து அம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க